ஹலோ லவ்லி கைஸ் சொன்னிக்கானுடையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்மறன அனிமி அப்டேட்டை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். அது வேறு எந்த அனிமையும் இல்லை, நம்ம மோஸ்ட்டாக ஈக்கராக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த மை ஹீரோ அகாடமியை பார்த்தீங்கன்னா இப்போ டெலிகாஸ்ட் பண்ண போகிறதா, அதாவது கொண்டு வர போகிறதா அஃபிஷியலாக சேனல் சைட்லேருந்தே பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மை ஹீரோ அகாடமியை எந்த சேனலில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க, எப்போ கொண்டு வர போகிறாங்க, நான் இதெல்லாம் பற்றி இன்றைக்கி அந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி அந்த வீடியோ ரொம்பவே நல்லாவே இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ அங்கே கைஸ் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த அனிமி வேர்ல்டை பொறுத்த வரைக்கும் மை ஹீரோ அகாடமியாக்காகனே ஒரு தாறுமாறான ஃபேன் பேஸ் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பரான இப்போ வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிக்கிட்டு இருக்கிற ஒரு அனிமி தான் பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியா. அண்ட் இந்த சீசனை பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த சீசனை தமிழில் கொண்டு வர போகிறாங்க, டப் பண்ணிலாம் முடிச்சிட்டாங்க. பட் எத்தனை சீசன்னு தெரியல, பட் டப் பண்ணி வச்சுருக்காங்க, கூடிய சீக்கிரம் கொண்டு வர போகிறாங்க, டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. பட் நம்ம எதிர்பார்த்தது இங்கே நடந்திருக்கு. நான் என்ன ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்னா, வெல் நல்டோ சீசன் இப்போ கிளாசிக் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு, இது ஃபுல்லாக டெலிகாஸ்ட் பண்ணி சோனியில் முடிச்சிட்டாங்கன்னா அடுத்த வாரத்துலேருந்து சோனியை சேனலில் வேணால் இந்த மை ஹீரோ அகாடமிக்கான ஒரு அப்டேட் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் நான் நினச்ச மாதிரியே கரெக்டாக போன வாரம்லாம் நல்டோவோட கிளாசிக் சீரீஸ் முடிஞ்சிருச்சு, மொத்தமாக டெலிகாஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. கரெக்டாக இந்த வாரம், அதாவது மண்டே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாக்கான ஒரு அப்டேட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாக சேனல் சைட்லேருந்தே. இதை நம்ம எதிர்பார்த்துருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அப்டேட்டை நம்ம கார்ட்டூன் நெட்ஒர்க் சிஎன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கங்க. ஆக்சுவலாக நம்ம எதிர்பார்த்தது நல்டோ மாதிரியே இதையும் சோனியை தான் டப் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் இதை சோனியை டப் பண்ணலங்க. டப்பிங்லாம் முடிஞ்சது நமக்கு தெரியும், பட் இந்த சேனல் டப் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நாமளும் சோனியை தான் டப் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் ஆனால் இதை பண்ணது கார்ட்டூன் நெட்ஒர்க் சிஎன் தான் பார்த்தீங்கன்னா மொத்த டப்பிங்கையும் முடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் ஆக்சுவலி 7 seasons, ஸோ 6 seasons முடிஞ்சிருச்சு, 7th season வரப்போகுது அஃபிஷியலாக. பட் ஆனால் சிஎன் சைட்லேருந்து எத்தனை சீசன் டப் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. பட் ஆனால் கன்ஃபார்ம் எனக்கு தெரிஞ்சு இதை சிஎன் பண்ணியிருக்கிறதுனால கன்ஃபார்ம் 2-3 seasons கிட்ட துணிஞ்சு பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் டப்பிங். அண்ட் பார்ப்போம் எத்தனை சீசன் கொண்டு வராங்கன்னு. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிஎன் அஃபிஷியல் இன்ஸ்டா பேஜில் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அப்டேட் கொடுத்துருப்பாங்க. அண்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, கேன் யூ கெஸ் த ஹீரோயிக் பர்சனாலிட்டின்னு சொல்லி ஒரு கேரக்டர் ஹைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. வெல் அதை பார்த்த நமக்கே தெரியும். அண்ட் முக்கியமாக மை ஹீரோ அகாடமியா சீசன்ஸை ஃபுல்லாக பார்த்த உங்க யாருக்கும் கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு கட்டுமஸ்தான கேரக்டர் வேறு யார், நம்ம ஆல் மைட் தாங்க. செம்ம சூப்பரான கேரக்டர். அண்ட் முக்கியமாக ஒரு செம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னு சொல்லலாங்க. சூப்பரான ஒரு கேரக்டர், கன்ஃபார்ம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் தமிழில் வரனால இன்னும் கொஞ்சம் அந்த கேரக்டருக்கு ஃபேன் பேஸும் அதிகமாகும்னு நம்புகிறேன். பட் இப்போதைக்கு இந்த பிக் மூலியமாக ஸோ ஒரு புது அனிமி வரப்போகுதுங்கிற விஷயத்தை மட்டும் பார்த்தீங்கன்னா சிஎன் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. பட் நமக்கு ஆல்ரெடி தெரியும் அது மை ஹீரோ அகாடமியான்னு. பட் இருந்தாலும் இப்போதைக்கு ஒரு சின்ன அப்டேட்டாக இந்த ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா சிஎன் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. அண்ட் இனிமே தான் பார்த்தீங்கன்னா இதுக்கான ப்ரொமோஸ் அண்ட் மற்ற சைட்லேருந்து ப்ரொமோஷன்ஸையும் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு பக்கம் டிராகன் பால் வரும்போது பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணியிருந்தாங்க, அதே சமயம் சோனி சைட்லேருந்து நட்டு வரும்போது நியூஸ் பேப்பர்ஸு ஸோ யூடியூப் ஆட்ஸ்னு வித்தியாச வித்தியாசமான ஸ்டைலெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ கன்ஃபார்ம் இந்த பக்கம் இன்னொரு மை ஹீரோ அகாடமியான ஒரு பெரிய அனிமி கொண்டு வரும்போது முடிஞ்ச அளவுக்கு கார்ட்டூன் நெட்வொர்க்கும் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணி கொண்டு வர ட்ரை பண்ணுவாங்க. இப்போதைக்கு இந்த பிக் மூலயமா ஒரு புது அனிமி வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா மற்ற பெரிய பெரிய சேனல்ஸ் மூலயமா ஸோ இந்த டிவி ஆட்ஸ் மூலயமா ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அண்ட் கன்ஃபார்ம் இந்த மந்த்தோட எண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஸோ சிஎன் சைட்லேயே சிஎன் சேனல்லையே பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரொமோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க கன்ஃபார்ம். அஃபிஷியல் அந்த ரிலீஸ் டேட்டை மென்ஷன் பண்ண மாட்டாங்க, கம்மிங் ஜூன் புது அனிமி வரப்போகுதுன்னு ஒரு ப்ரொமோ பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க இந்த மந்த்தோட எண்டு இல்லைனா ஸோ நெக்ஸ்ட் மந்த்தோட ஸ்டார்டிங்கில் கன்ஃபார்ம் இந்த ஒரு ப்ரொமோ பார்த்தீங்கன்னா வருங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நெக்ஸ்ட் மந்த்தோட எண்டு அது இல்லைனா கண்டிப்பாக அக்டோபர் மாதம் தான் மை ஹீரோ அகாடமியாவை சேனலில் பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு புது அனிமி வரதுனால கொஞ்சம் ஹைப்பை ஏற்றி தான் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவங்க போவாங்க. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த சீசன் எப்போ வரும்னு நினைக்கிறீங்க? நான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா செப்டம்பரோட எண்டு இல்லைனா அக்டோபரோட மிடில் ஸ்டார்டிங்கில் கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா மை ஹீரோ அகாடமியாவை ஸோ ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. இல்லை அந்த டைம் ரிலீஸ் டேட்டை கன்ஃபார்ம் பண்ணி எதை வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் யார் யாரெல்லாம் மை ஹீரோ அகாடமிக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னு மதியம் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு அப்டேட் எந்த அளவுக்கு ஒரு தரமான அப்டேட் நினைக்கிறீங்க அதிகமாக கமிக்கல கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதே மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்குற பேக்கனை கிளிக் பண்ணி ஆளில் கொடுங்க. அப்போ அந்த ஸ்பிட்டலில் போடுற ஆன் டைம் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி இது ஒரு தாரமாக சொல்லிக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பேப்பி பிளப்பி சொல்லிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே கைஸ். பட்டா.